வெல்கம் டு தாரா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு உள்ள ஒருத்தவங்களுக்கு பிரின்சஸ் கட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிட்டுருக்கோம். கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம உயரம் வந்து உங்களுக்கு அந்த பேக் சைடோட உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சு தள்ளி எப்போயுமே நம்ம பேக் சைடு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி கொடுத்து மடித்து அடிச்சுக்கலாம். இது வந்து 7 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன்னா, நான் வந்து போட் நெக் வைக்க போகிறேன், அதனால் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து சாதாரண நெக் வைக்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் எப்பயுமே என்ன அளவில் மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சைடில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருந்து இந்த அக்குளோட அளவை தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரஃபாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து அளந்துட்டு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நல்லா டைட்டாக வந்து இழுத்து அதை வந்து நம்ம டேப் வச்சு அளந்தோம்னா 9.5 இன்ச்சு வருது. இப்போ இங்கேருந்து நம்ம ரஃபாக அளந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணி பார்த்தோன்னா 9.5 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து உயரம்தான் அளக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு அந்த கையும் உடம்பும் ஜாயின்ட் ஆகிற இடம். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு டேப்பை மேலே தள்ளி வச்சு அளந்தோம்னா 8 இன்ச்சு வருது. அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அக்குளோட கை வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். தையலுக்கு 2 இன்ச்சு அளவுக்கு நான் துணி விட்டுருக்குறேன். இப்போ வந்து கை வளைவு வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். 7 இன்ச்சு விட்டுருக்கிறேன் இல்லையா, இதில் வந்து 4 இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் வைக்க போகிறேன் நான். நீங்கள் வந்து சாதாரண நெக் தான் வரைய போகிறீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு 2.75 3 நீங்கள் எந்த மாதிரி அளவில் விடுவீங்களோ அந்த அளவில் வந்து கை ஷோல்டரோட அகலமும் கழுத்தோட அகலமும் எடுத்துக்கோங்க. கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து நான் வேறு துணி கொடுக்க போகிறதுனால 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் துணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு கீழே வந்து எடுத்துக்கோங்க. இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எங்கே மடிக்க போகிறோமோ அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு தான் கட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துருக்கிறேன். நீங்கள் அட்டையோ இல்லை உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுறலாம். இதை வந்து அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இது எதுக்காகனா, நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான், அதனால் பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு வந்து விட்டுட்டு அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்புறம் நம்மளோட அந்த பேக் சைடோட அளவை அப்படியே வைக்கணும். இதில் இந்த பேக் சைடில் உள்ள மொத்த அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து இறக்கி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். 1/2 இன்ச்சு அளவு இறக்கி ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுலே போட வேண்டாம், 1/2 இன்ச்சு வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அக்குளோட அளவு கழுத்தோட அளவு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணி நம்ம வந்து அது வந்து ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 இன்ச்சில் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். இது போட் நெக்குங்கிறதுனால 4 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 1/2 இன்ச்சு நம்ம கீழே இறக்கி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் தான் அந்த பேப்பரை வந்து கட் பண்ணணும். சைடில் வந்து நான் கட் பண்ணலை, ஏன்னா நான் ஃப்ரண்ட் சைடில் வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம துணி விட்டுக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருமே இப்போ தான் நீங்கள் தைச்சு பழகிறீங்க அப்படின்னா சைடில் வந்து துணி வந்து அதிகமாகவே விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தோட அளவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அக்குளோட வளைவு பார்த்திங்கன்னா பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி தான் மார்க் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு லைன் போட்டு கீழே வந்து நம்ம வந்து அந்த அக்குளோட வளைவு வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு வந்து இறக்கி வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு அந்த அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது ஃப்ரண்ட் சைடில். இதில் 10 இந்த அளவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 36 இன்ச் மார்பு சுற்றளவு உள்ளவங்களுக்கு இந்த 10 இன்ச் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அந்த 1/4 இன்ச் தள்ளி அதிலிருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1/4 இன்ச் நம்ம பட்டன் பீஸ்க்கு விட்டுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த 10 இன்ச்சும் அந்த 4 இன்ச்சும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கப் ஷேப்பை வந்து அங்கே தான் திருப்ப போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அக்குளோட வளைவில் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த இடையில வந்து கட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டு. 36 இன்ச் அளவுள்ள ஒரு பிளவுஸ்க்கு இதுதான் கட் பண்ணுறதுக்கான அளவு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து 2 இன்ச் அளவில் நம்ம வந்து ஒரு டாட் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த 2 இன்ச் அளவு வரைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கப் ஷேப் வந்து தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு கப் ஷேப் வந்து தெரியுதா. இதுதான் வந்து இந்த பாடி சுற்றளவு உள்ளவங்களுக்கு கப் ஷேப்பான அளவு. இது வந்து 2 இன்ச் வச்சு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த 1/2 இன்ச் எதுக்கு விட்டேன்னா, இந்த பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த துணி ரெண்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு மேலே ஏறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே 1/2 இன்ச் விட்டது வந்து இப்போ நம்மளுக்கு மேலே ஏறி ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். இதே நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது இன்னுமே 1/2 இன்ச் மேலே ஏறிடும். அந்த மாதிரி ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளவுஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் டிஃப்ரெண்ட் வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் இறக்கி வச்சுக்கிறோம். இதில் வந்து எக்ஸாவே சைடில் வந்து துணி விட்டுக்கோங்க. இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து துணி இல்லாமல் போயிடக்கூடாது, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக விட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணும்போது துணி இல்லாமல் போயிடக்கூடாது, அதனால் அதிகமாக விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து முன்கழுத்து வந்து இன்னும் வரையலை. நீங்கள் வந்து முன்கழுத்து பேப்பர்லேயே வரையதாக இருந்தால் இந்த டைமில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை அப்படியே நம்ம துணியில் போட்டு கட் பண்ணிடலாம். துணியில் கட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இது எதுக்காக பேப்பரில் கட் பண்ணோன்னா நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து துணி தேவைப்படும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணியிருக்கிறோம். பேப்பர் மார்க்கிங்கை அப்படியே சுற்றி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட அளவு எங்கே வருமோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பேப்பர் வந்து எந்த இடத்துலையும் தூக்காமல் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு. அதே மாதிரி இந்த பார்ட்லேயும் நம்ம எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு எங்கே மார்க் பண்ணணுமோ அந்த அக்குளோட வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓரம் எல்லாமே நல்லா கரெக்டாக அந்த கப் ஷேப்பை வந்து வரைஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ பேப்பர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க, நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு சைட்லேயுமே 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அந்த 1/2 இன்ச் அளவு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பக்கமுமே 1/2 இன்ச் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் வைக்கும்போது நம்ம ஏற்கனவே அளந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும், பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பிரின்சஸ் கட் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பரில் கட்டிங் போட்டுருங்க, அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம், ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காகவும் தைச்சி முடிச்சிடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கீழே வந்து பட்டியோடு சேர்த்து பிரின்சஸ் கட் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து 3 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கிறேன் நெக்குக்கு.
அதை வந்து இப்போ சும்மா ரஃபாக மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நான் லைனிங்கில் போட்டு வெட்டும்போது நான் அதை வந்து சேர்த்து வெட்டிக்கிடுவேன் கழுத்தை. இப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த அளவுகளோடு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அக்குளோட அந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது 36 இன்ச் அளவுள்ள மார்பு சுற்றளவுள்ள ஒருத்தவங்களோட பிரின்சஸ் கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து 3/4 ஸ்லீவு தான். ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம சாரீ கிளாத்தில் போட்டு எப்படி அடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.